தமிழகத்தில் இரவு நேரங்களிலும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள், மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் இரவு நள்ளிரவு நேரங்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், அதே போல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை என்பது பகுதியாக பதிவாகினாலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் கனமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரம் அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்தாலும் இரவு நள்ளிரவில் மழை வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை தீவிரம் அதிகரிக்கும். சில மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 15 வரை தமிழகம் முழுவதும் மழை படிப்படியாக குறைய துவங்கும். இன்று மற்றும் நாளை மழை பெய்தாலும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 15 முதல் மழை படிப்படியாக தமிழகத்தில் குறைந்து குளிர் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த குளிரினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதன் காரணமாக தமிழகத்தில் மழை வருமா என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தற்போது வரைக்கும் தமிழகத்தில் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு திருவண்ணாமலை 7 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு 6 சென்டிமீட்டர், கடலூர் 5 சென்டிமீட்டர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. சென்னை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. இது போன்ற மழை அளவு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது இன்று மற்றும் நாளை, மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.